ஹலோ குட்டீஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வாம் வெல்கம் டு அவர் சேனல் சீரீஸ். நான் உங்கள் தரா. எல்லாருமே ரொம்ப சேஃபாக ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுசாக ரிலீஸ் ஆகிருக்க ஒரு தாய் பிஎல் சீரீஸ் தான். இந்த சீரீஸில் வர கேரக்டர்ஸோ இல்லை இந்த சீரீஸோட கண்டென்ட்டோ புதுசு கிடையாது, ஏற்கனவே பார்த்த ஒரு சீரீஸோட கண்டினியூஸ் வெர்ஷன் தான். இது ஒரு எவர்க்ரீன் சீரீஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆன்சில் வி மீட் அகைன், 2019 ரிலீஸ் ஆன ஒரு தாய் பிஎல் சீரீஸோட கண்டினியூஸ் வெர்ஷன் பிட்வீனஸ். இதில் வர கேரக்டர்ஸ், இதில் வர லவ் ஸ்டோரி, இது எதுவுமே நமக்கு புதுசு கிடையாது. என்ன கேரக்டர்ஸோட லவ் ஸ்டோரி தான் நமக்கு புதுசாக இருக்க போகுது. ஐ ஹோப் அஞ்சல் வி மீட் அகைன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக பிட்வீனஸும் அதே அளவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதே அளவுக்கு கண்டென்ட்டோட கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த சீரீஸ் ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. போன வீக் ஃபுல்லாகவே ஞாபகம் இருந்துச்சு இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆக போகுது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, பட் கரெக்டாக ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி நான் மறந்தே போயிட்டேன். ஆஃப்டர் ஒன் டேக்கு அப்புறம் தான் இந்த சீரீஸே பார்த்து ஓமை காட் நான் மறந்துட்டேனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இந்த சீரீஸோடைய ப்ரீவியஸ் வெர்ஷன் அன்டில் வி மீட் அகைன் எல்லாருக்குமே கண்டிப்பாக வர்த் டு வாட்ச். இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் அதை ரீவாட்ச் பண்ணலாம். அந்தளவுக்கு சீரீஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப டிப்ரெசிங்காக இருக்கீங்க, யாரையாவது மிஸ் பண்ணுற மாதிரி தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீரீஸை பார்க்கலாம். உங்களோட மைண்ட் கொஞ்சம் ஹீல் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஐ ஹோப் பிட்வீனஸும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விதவுட் லைக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலோட பரம்பரை பழக்கம் என்ன, ஒவ்வொரு நல்ல சீரீஸ்க்கும் மொக்கையாக பேர் செலக்ட் பண்ணுறது தான் நம்ம வேலையே. ஸோ அதே மாதிரி இந்த சீரீஸ்க்கு வழக்கம் போல ஒரு பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண் பேசும் வார்த்தைகள் எபிசோட் 1 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் 2 ஹீரோஸை காமிக்கிறோம். ஒரு ஹீரோவோட பேர் டீம். வழக்கம் போல் சோம்பேறி பையன் லேட்டாக எழுந்திரிச்சு பரபரப்பாக யூனிவர்சிட்டிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். அதே ஃப்ரேமில் பக்கத்தில் ஒரு பையன் குடுமி போட்டுக்கிட்டு மாசாக காஃபி எல்லாம் குடிச்சிக்கிட்டு டேட்டோவெல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கர பில்டப்பாக கோசியன் கிளாஸியாக கிளம்பிக்கிட்டு இருக்கான். அவனோட பேர் தான் நம்மளோட வின்னர். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் ஸ்டோரியோடைய ஃபர்ஸ்ட் லீட், செகண்ட் லீட். சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேருமே அன்டில் வி மீட் அகைனில் ரெண்டு பேரும் செகண்ட் கப்புளாக இருப்பாங்க. அண்ட் இந்த சீரீஸோட ப்ரீவியஸ் வெர்ஷனில் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரி ஸ்டார்டிங்லேருந்து பெருசாக எக்ஸாக்ட் கேட் ஆகவே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டராக மட்டுமே தான் டேரக்ட் எடுத்துகிட்டு போனார். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் நம்ம எல்லாரோட ஹார்ட்டை பம்ப் பண்ணுறது அப்படின்னு நிறுத்துகிற மாதிரி இவங்களோட லவ் மேக்கிங் சீன்லாம் சும்மா தரமாக வேறு லெவலில் ஒரு சேர்க்க பண்ணியிருந்தார் நம்ம டேரக்டரு. அதுலேயும் ஃபஸ்ட் லீடையே பீட் பண்ணுற அளவுக்கு செகண்ட் லீட் வந்து லவ் மேக் பண்ணுறதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் பிட்வீனஸோட ட்ரெய்லர் அதை விட ஒரு தரமான செய்கை. அண்ட் கண்டிப்பாக அதே லெவலுக்கு சீரீஸும் இருக்கும் அப்படின்னு நம்பலாம் நினைக்கிறேன். நான் இந்த சீரீஸ்க்கு செம்மையாக வெறித்தனமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுலேயும் இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது சும்மா ஜிவ்னு இருந்துச்சு. உங்களில் யாருக்கெல்லாம் அப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ சீரீஸை கண்டினியூ பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம வின்னை பார்ப்போம். வின் யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்துட்டுருக்கான். இவனுக்கு அவனோட ஃப்ரெண்ட் கிட்டேருந்து கால் வருது, எஸ் நான் யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்டுக்கு இவன் இன்ஃபார்ம் பண்ணுறான். அண்ட் இந்த சீன் அப்படி கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு பையன் யூனிவர்சிட்டியில் காமிக்கிறோம். ஹேண்ட்ஸம் அண்ட் டாலாக இருக்கான், பெரிய சைஸ் கண்ணாடி போட்டிருக்கான், ரொம்ப க்யூட்டான ஒரு ஸ்மைல் இருக்கான் அவன் ஃபேஸில். நடந்து வந்துட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு வரான். அந்த பொண்ணு செம க்யூட் அண்ட் சப்பியாக இருக்கான். அந்த பொண்ணு இந்த பையனை பார்த்தோன்னே வழுக்கி விழுந்தாலாம் இல்லை அவளாவே வழுக்கி விழுந்தாலாம் தெரியல. இவள் விழப்போக பையன் தாங்கி பிடிச்சிடுறான். எப்பா டேரக்டருங்களா இந்த சீனை மாற்றவே மாட்டிங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறா போல தான் இருக்கேன் இந்த சீனை பார்த்தா. அண்ட் இந்த பையன் இந்த பொண்ணு இதெல்லாம் யார் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்னவோ இந்த பையன் அந்த பொண்ணை பார்த்த உடனே விழுந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய சைஸில் பல்ல கட்டி சிரிக்கிறான். பாப்போம் பையன் போகிற எபிசோடில் பிக்கப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் காதல் ஸ்டோரியை கடந்து வர அப்படியே என்னோட ஃபர்ஸ்ட் லீட் டீமை பார்ப்போம். டீம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூனிவர்சிட்டிக்குள்ளே வரான். இவன் யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து சியூ அப்படின்னு சொல்கிறான். என்னடா வந்ததும் வராதமாக சியூ சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா இவன் அவனுக்கே சொல்கிறான், அதனால் யூனிவர்சிட்டிக்கே சொல்லிட்டு மொத்தமாக மூட்டையை கட்டிட்டு வீட்டுக்கு போக போகிறானா அப்படிங்கிறது நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணி தான் பார்க்கணும். இவன் யூனிவர்சிட்டியை பார்த்து ஒரு மாதிரி பூரிப்பாக ரியாக்ட் பண்ணுறான். பின்னாடி வின்னும் அவன் கூடவே அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான டீனும் வந்துட்டுருக்கான். டீன் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். டீன் அன்டில் வி மீட் அகைனோட ஃபர்ஸ்ட் லீடிங் கப்புள். அவனோட பேஸ் பண்ணி தான் இந்த செகண்ட் லீட் ஸ்டோரியும் வர ஆரம்பிக்குது. ஸோ அவன் தான் இப்போதைக்கு நம்ம வின்னுடைய ஃப்ரெண்டு. இந்த ஸ்டோரி நம்ம வின்னை பற்றின ஸ்டோரி அப்படிங்கிறதுனால இந்த கதையில் நம்ம டீனு நம்ம வின்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ நம்ம வின்னு அங்கே டீமை பார்க்குறான். இவன் டீமை ரொம்ப நேரம் அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். முன்னாடி போன டீன் என்னடா பார்த்துட்டு இருக்க, சீக்கிரமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவனுக்கோ இவன் வேற சும்மாவே இருக்க மாட்டேங்க, என்னத்தான் அவசரமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு
இவன் ரொம்ப நேரமா டீமையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அண்ட் இந்த சீன் அப்படி கட் பண்ணிட்டு இங்க ஒரு பாஷான வீட்டுல ஒரு பையனை காமிக்கிறான். பையன் ஹைஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கான். ரொம்ப கோபமா போய் பக்கத்துல இருக்க ரூம் டோர் நாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். உள்ள இருந்து ஒரு பையன் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு கண்ணாடி போட்டுட்டு வந்துட்டு இருக்கான். இந்த பையனை பார்த்துட்டு நீ இப்பதான் எழுந்திரிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இப்பதான் எழுந்திரிச்சுன்னு அவனை ரொம்ப லெத்தாஜிக்கா ஆன்சர் பண்றான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவியோட நேற்று நைட் அவங்க கிட்ட என்ன சொன்ன, நீ தானே ஸ்கூல்ல கூட்டு போய் டிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நான் ஏன் கூட்டு போனேன், நீ வின் கூட போக வேண்டியது தானே, தினமும் அவன் தானே உன்னை கூட்டிட்டு போறான், இப்ப என்ன புதுசா வந்து என்ன நீ எழுப்புற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுக்கப்புறம் நீ கேம் விளையாடும் போது உங்ககிட்ட பேசினா என்ன கேளுடா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா இவனும் கேம் விளையாடுற இன்ட்ரெஸ்ட்ல அவன் சொன்னதை மறந்தே போயிருப்பான். அந்த கோபத்துல தான் பையன் இப்ப கொந்தளிச்சு கத்திக்கிட்டு இருக்கான். இவனை வேற வழியெல்லாம் சரிப்போ, கார்ல போய் வெயிட் பண்ணு, மூணு நிமிஷத்துல பல்ல மட்டும் தேய்ச்சிட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லி ரூம்குள்ள போய் அகைன் டோரை சாத்திக்கிறான். இந்த ஹைஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட பையன் அவனுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய பிரதரான வின்னுக்கு கால் பண்ணி இவன் கத்த ஆரம்பிக்கிறான். இந்த ஹைஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட பையன், இந்த கண்ணாடி போட்ட பையன், இவங்க ரெண்டு பேருமே நம்ம வின்னோட எங்கர் பிரதர்ஸ். அண்ட் இவங்களுடைய பேர் என்ன, இவங்களோட குளம் கோத்திரம், இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இங்க நம்ம டீம் பார்ப்போம். நம்ம டீம் யூனிவர்சிட்டிக்குள்ள வந்துட்டு இருக்கான். அங்க ஒரு மூணு பசங்க தெரியாம நம்ம டீம் மேலே இடிச்சிடுறாங்க. இந்த பசங்க ஒருவேளை டீம் சீனியரா இருப்பானோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைட்டா பயந்தடிச்சு சாரி சார் அப்படின்னு சொல்ல, நம்ம டீம் இவங்க மூணு பேரை பார்த்து நீங்க எல்லாம் ஃப்ரெஷர்ஸா அப்படின்னு கேட்கிறான். இவங்களும் ஆமா அப்படின்னு சொல்ல, நம்ம டீம் நான் கூட ஃபர்ஸ்ட் இயர் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பசங்க மூஞ்ச பாருங்களேன், நீயும் நம்ம கேஸ் தானா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுறானுங்க. டீம் இந்த பசங்க மூணு பேர்கிட்டையும் நீங்களும் இந்த கிளப்ல ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கீங்களா, பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பசங்க இல்லை நாங்களும் இப்போ தான் வந்தோம், நாங்களும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, டீம் நானும் அவங்க கூட வரலாமா அப்படின்னு சொல்லி ஈவனும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்க கேட்குறான். என்னோட பேர் டீம், நான் ஸ்விம்மிங் கிளப்ல இங்கே ஸ்காலர்ஷிப்பில் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவனுங்க மூணு பேரும் ஆணு அண்டாவாயை திறந்துட்டு இருக்கானுங்க. ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்டா, ஒரு நிமிஷம் இரு, ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்னா நீயும் அப்போ என்ரோல் பண்ணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனும் ஆமாம் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், ஒவ்வொரு கிளப்புக்கும் எந்த ப்ரிவிலேஜும் கிடையவே கிடையாது, யாருக்கும் எந்த தள்ளுபடியும் தரமாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரே விதமான ரூல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டீமு அவனோட சோக கதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பசங்க மூணு பேரும் சரி சரி வா எங்களோட நீயே சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் நம்ம டீமை சேர்த்துக்கிறானுங்க. டீம் அவனுங்க மூணு பேருக்கிட்டையும் உங்கள் குளம் கோத்தெல்லாம் தெரிஞ்சிச்சு, உங்கள் பேர் மட்டும் தான் தெரியல, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இவனுங்க என்னவோ எல்கேஜி குழந்தைக்கு இப்போ தான் ஆல்பபெட் சொல்லி கொடுக்குற மாதிரி ஏபிசின்னு பேர் வச்சிருக்கானுங்க. நம்ம பையனுக்கு சடனாக இவனுங்க மூணு பேர் பேரும் ஏபிசின்னு வரும்போது என்னடா என்னை வச்சு டைம் பாஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி சந்தேகமாக கேட்குறான். பட் இவனுங்க மூணு பேரும் அப்படிலாம் இல்லைடா, எங்கள் பேரோட ஸ்பெல்லிங் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏபிபிஆர்ன்னு சொல்லி இவன் பாட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். அடைச்சி வாங்கி முடிங்க, நான் என்ன பரீட்சைக்காக போய்கிட்டு இருக்கேன், கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, முதல்ல வாங்கடா போய் என்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக நாலு பேரும் சேர்ந்து ஸ்விம்மிங் கிளப்பில் என்ரோல் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச இவனுங்க மூணு பேரும் நல்ல என்டர்டைன்மெண்ட் பீஸாக இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸில். அண்ட் இந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே நம்ம வின்னை ஸ்விம்மிங் கிளப்பில் பார்ப்போம். வின் அவனோட பிரதர்ஸ் கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். அங்கே ஒருத்தர் கோபத்தில் கொலவெறியாகி வின்னுக்கு ஃபோன் பண்ணால அந்த பையன் தான் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் வீட்டை விட்டு வந்து 24 மணி நேரம் கூட ஆகல, ரெண்டு பேரும் அதுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்க, முதல்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டதை நிறுத்திட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க இல்லைனா லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக பேசிட்டே இவன் காலை கட் பண்ணுறான். இதை பின்னாடி இருந்த டீனும் அந்த பையன் ப்ளூக்கும் பார்த்துட்டு இருக்கான். நம்ம டீன் நம்மளோட வின் கிட்ட என்னடா ஆச்சு, மறுபடியும் உன் பிரதர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, இவனும் எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்கான். பின்னாடி இருக்க ப்ளூக்கு நம்மளோட வின்னை கொஞ்சம் வெறுப்பேற்ற மாதிரி, இந்த பையன் ப்ளூக் சும்மா இல்லாமல் நம்ம வின்னோட நர்வஸை கெட்டான் பண்ணுற மாதிரி, உன்னோட இந்த ரஃப்பான ஃபிகரில் இந்த மாதிரி சாஃப்டான டோன்லாம் கேட்குறது யாராக இருக்க போகிறாங்கன்னே தெரியலடா அப்படின்னு சொல்ல, நம்மளோட பையன் சும்மா இல்லாமல் கண்டிப்பாக கேட்பாங்க ஆனால் அது நீ இல்லைடா அப்படின்னு சொல்லி நம்மளோட வின்னும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கான். அண்ட் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும் போதே வழக்கு போல் ஜூனியர்ஸ் எல்லாருமே உள்ள என்ரோல் பண்ணுறதுக்காக வர ஆரம்பிக்கிறாங்க. ஜூனியர்ஸ் எல்லாரும் உள்ள வரதை பார்த்துட்டு டீன் பக்கத்தில் இருக்க ப்ளூ கிட்ட, முதல்ல பையன் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஜூனியர்ஸ் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ப்ளூக்கு அங்கேருந்து போவான் அப்படின்னு பார்த்தா இவன் வர ஜூனியர்ஸை ஜோல் விட்டு பார்த்துட்டு இருக்கான். இதை வின்னு நோட்டீஸ் பண்ணிட்டு என்னடா பார்க்குற அப்படின்னு சொல்ல அவன் பார்க்க, இவன் கேட்குறது கூட காதில் வாங்காத அளவுக்கு பையன் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்கா. இவன் கெட்ட வார்த்தையில் அவனை கழுவி பூத்த, டே நான் கொஞ்சம் சீனியரா, நீ இப்படியெல்லாம் பேசுறது நிறுத்து, யாராவது பார்த்தாங்கன்னா என்ன சீனியர்னு சொல்லி மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, உன் முகத்துக்கு மரியாதை ஒரு கேடு, வா வந்து தலை வந்து விளையப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கர ரூடாக அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது, பையன் யாரையே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒருத்தர், ஆனால் அவங்கள பார்க்கும்போது நம்ம ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி யாரும் தங்க வராங்களான்னு பார்க்குறா அப்படின்னு சொல்ல, இந்த பையன் சொன்ன மொத்த ஸ்டோரி நம்ம வின் கேட்குறான். இவனுக்கும் அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை மீட் பண்ண நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனோட ஹார்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. பட் ஸ்டில் இருந்தாலும் அது எதையுமே அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். இவன் அவன்கிட்ட முதல்ல பகலில் எப்படி கனவு காண்றது நிறுத்திட்டு போய் வேற ஏதாவது உருப்படியாக வேலை இருந்தால் பாருடா மவனே அப்படின்னு சொல்ல, இவனோட மைண்ட் செட்டில் என்ன ஒரு செகண்டில் இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டான், சைட் அடிக்கிற மூடியே கெடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல்
ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆளெல்லாம் கூட வச்சுட்டு இருந்தா பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, ஒரு சைட் அடிக்கிறது கூட கஷ்டம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சீன் அப்படி கட் பண்ணிட்டு இங்க கிளப் ஆக்டிவிட்டிஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட வின்னு டீனையும் பக்கத்துல இருக்க ப்ளூக்கையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். இவனோட பேரு டீன், இவன் தான் பிரசிடென்ட், என்னோட பேரு வின், நான் வைஸ் பிரசிடென்ட், இவனோட பேரு ப்ளூக் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். அதே மாதிரி கண்டிப்பா இந்த கிளப்ல நாங்க வைக்க போறோம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எல்லாருமே பாஸ் ஆகணும், பாஸ் ஆகுறவங்களை மட்டும் தான் கிளப்ல ஜாயின் பண்ணிப்போம், மீதி பேர் எல்லாத்துக்கும் இப்போ வெளில போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வின் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். நம்மளோட டீம் கூட அவனோட மற்ற மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா, அவங்க மூணு பேரும் என்னடா இவனுங்க ஓவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கானுங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியாக இருக்குமோ தெரியாமல் சேர்ந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி பசங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறானுங்க. இவனுங்க என்னதான் இப்படி பயந்தாலும் மற்ற கிளப்ஸில் கொண்டு போய் இப்போ ரெஜிஸ்டரும் பண்ண முடியாது, ஏன்னா மற்ற கிளப்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஃபுல்லாகிடுச்சு. ஸோ எப்படியோ இதில் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால இவங்க டீம் கிட்டே ஹெல்ப் கேட்குறானுங்க. நீ ஆல்ரெடி ஸ்காலர்ஷிப்பில் தான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன், நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல நம்மளோட டீம் நம்மளோட வின்னோட காதுக்கே கொஞ்சம் கேட்குறா போல சத்தமாக, இது ஜஸ்ட் பேசிக் லெவல் ஆஃப் டெஸ்ட் தான், இது அவ்வளோ ஒன்றும் ஹெவியாலாம் இருக்காது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம வின் சும்மா இருப்பானா, இதில் ஸ்காலர்ஷிப்பில் வந்தவங்களாம் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும், பாஸ் ஆகலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இங்கேருந்து நான் வெளில அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் கிளப்லேருந்து வெளியில் போகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்காலர்ஷிப்பும் கண்டிப்பாக கட் பண்ணிவிடுவாங்க, டியூஷன் ஃபீஸை பே பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்ல டீம் ரொம்பவே நர்வஸ் ஆகிடுறான். கிளப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்மளோட டீமு அவனோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கான். வேறு யாரும் கிடையாது, அவனோட க்ளோஸ் மேட்ஸான நம்மளோட பாமும் மனாவும் தான். பாம் யார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அன்டில் வி மீட் அகைனோட டீனோட கப்பல் தான் என்னோட பாமு. ஸோ என்னோட பாமுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் நம்மளோட மனாவும் டீமும். ஸோ நம்ம டீம் இப்போ மெயின் லீடு, ஸோ பாமை ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம டீமு பாமையும் மனாவையும் பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்கான். ஸோ இவங்க எல்லாருமே கிளப் ஆக்டிவிட்டீஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பாம் நம்மளோட டீம் கிட்ட என்ன ஆச்சு, கிளப்பில் எல்லாமே ஓகேவா, நீ ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்ல, இல்லை இன்னும் ஜாயின் பண்ணல, டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணால் தான் அதில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல நம்மளோட டீம் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அவங்கள சேர் பண்ண சொல்லி கூப்பிட்றான். அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக நாங்கள் வருவோம், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கண்டிப்பாக நீ வின் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே கொஸ்டினு, உனக்கு என்ன ஆச்சுமா நான் நீ கிளப்பில் ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு ட்ராமா கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்கோம், ட்ராமா கிளப்போடைய ஹெட்டு வேறு யாரும் கிடையாது, ப்ரீவியஸ் வருஷன் நம்ம மீன் தான் அதில் வந்து அலெக்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பான், பட் இப்போ அலெக்ஸ் யார் அப்படிங்கிறது தெரியல, பட் இந்த பொண்ணு அலெக்ஸ்ன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு, பாப்போம் அந்த அலெக்ஸ் யார் அப்படிங்கிறத. அண்ட் இங்கே எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட டீம் அவங்ககிட்ட சரி போதும் இதை பற்றி பேசாதீங்க, ரொம்ப வெறுப்பாக இருக்குது, வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் அங்கேருந்து சாப்பிட்றதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அஞ்சல் மீட்டகையில் இவங்க மூணு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டென்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அஃப்கோர்ஸ் இதிலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இவங்க மூணு பேரோட காம்பு பிடிக்குமோ பிடிக்காத அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த சீன் இப்படி கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வின்னை காமிக்கிறோம். வின் அவன் தங்கியிருக்க டாமில் இருக்க ரூமுக்கு போகிறதுக்காக இவன் லிஃப்ட்டில் ஏற போகிறான். பார்த்தா அதே டாமில் நம்ம டீமும் தங்கியிருக்கான் போல். இவன் அந்த லிஃப்ட்டை சேஸ் பண்ணுறதுக்காக வர்றதுக்கு முன்னாடி நம்ம வின்னு ஃபோனை பேசிக்கிட்டே அங்கே டீம் வர்றதும் அவன் கொடுத்த சவுண்டையும் கவனிக்கல, அவன் பாட்டுக்கு லிஃப்ட்டில் ஏறி போயிடுறான். டீமுக்கு டிசப்பாயிண்ட் ஆகுது, என்னடா கொடுமை சரவணா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே பையன் நின்றுட்டுருக்கான். அங்கே அதனோட வின் அவனோட பிரதர்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னா, தயவு செஞ்சு அவன்கிட்டருந்து எனக்கு காப்பாத்துறா, உண்மையாகவே அவன் கூட இருக்கவே பிடிக்கலடா, ரொம்ப போர் அடிக்குது, 24/7 கேம் விளையாடிக்கிட்டே இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தம்பி நம்மளோட வின் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு நான் உன் டாமில் தங்கிக்கிட்டோமா அப்படின்னு சொல்ல இவன் அவன்கிட்ட, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஃப்ரைடே நானே வீட்டுக்கு வந்துடுவேன், நீ அங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவனும் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக எனக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கொடு அப்படின்னு சொல்ல இவனும் ப்ராமிஸ், நான் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, வின்னுக்கு இவ்வளோ ஸ்வீட்டான ஒரு ஸ்மைல் இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சட்டலாக ரொம்ப ஓவர் டூலாம் பண்ணாமல் ரொம்ப நீட்டான ஒரு ப்ளே பண்ணியிருக்கான். நான் வின்ன இந்த இடத்துல நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி ஒரு ஹீரோ கூட கம்பேர் பண்ணி காட்டவா, விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப சட்டலாக இருக்கும், ரொம்ப ஓவர் டூலாம் பண்ண மாட்டார், ரொம்ப நேச்சுரலாக ஒரு ஆக்டிங் இருக்கும். அந்த மாதிரி தான் வின்னுமே, ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் ஹீரோயிசம்லாம் காமிக்காமல் ரொம்ப வானு பாய தொடர்ந்து சிரிக்காமல் ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இங்கே நம்ம வின்ன பார்ப்போம். வின் அவனோட ரூமுக்கு தான் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா இவன் அவனோட ஃப்ரெண்டு ரூமுக்கு போய்கிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போக அந்த ரூமோட என்ட்ரன்ஸ்லேருந்து சும்மா வேற லெவலில் சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டுக்கு இருக்க ஒரே ஒரு தலைவன் அப்படின்னா அது என் தலைவன் மட்டும்தான். டே துள்ளு கதவை தரடா அப்படின்னு சொல்லி வின்னு கதவை தட்ட வெளியில் வந்தது என் தலைவன் தான். தலைவா பாண்டே உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுடா, லவ்பை சான்ஸில் பார்த்தது, இன்னமும் உன் கேரக்டர் மாறவே இல்லைடா, இந்த விஷயத்துக்கு ஒரே தலைவனா அது என் தலைவன் மட்டும்தான், என்ன இந்த கேரக்டரில் பேரை மட்டும் மாற்றிட்டாங்க, என் தலைவனோட பேர் துள்ளு,
என் தலைவர் ரொம்ப பிஸியாக அவனோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவன் தேவையில்லாமல் போய் இன்ட்ரப் பண்ணிட்டான், டே நாளன்னைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கியாடா அப்படின்னு சொல்ல, இவன் அவனை கலாய்க்கிற மாதிரி ஒரு கிளப்போட வைஸ் பிரசிடென்ட் என்னெல்லாம் போய் ஹெல்ப்பு கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்ல, முடிஞ்சா வா இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல பரவாயில்ல இருந்தாலும் ஒருத்தங்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது இந்த லாங்குவேஜில் கேட்குறது ரொம்ப ஜாஸ்திடா அப்படின்னு சொல்ல, வின் நம்ம தொழில்கிட்டேன் இங்கே பாரு ஜஸ்ட் நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன், எப்படி பார்த்தாலும் நீ கேம்ப்புக்கு வரப்போற அந்த இடத்துல ஒரு ஹெல்ப் பண்ண முடியும்னா முடியும்னு சொல்லு, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல அப்படின்னு சொல்ல, தொழிலோட வின்கிட்ட சரி ஓகே நீ கேட்குற எப்படி முடியாதுன்னு சொல்லுவேன், மார்னிங் வந்து என்ன நீ பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ் சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத, போய் செஞ்ச வேலையை நீ கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்ல, எல்லாரும் நல்லா பாருங்க செல்லக்குட்டீஸ், என் தலைவனுக்கு காஸ்ட்யூமே தேவையில்லை, அந்த பாக்ஸரை வச்சே ஃபுல் சீரீஸும் முடிச்சிருவானா பார்த்துக்கோங்க, என் தலைவனோட ரோலை எவனால ரீப்ளேஸ் பண்ண முடியாது, என் தலைவனுக்கு ஈக்குவல் என் தலைவன் மட்டும்தான், இன்னொருத்தன் பிறந்து வரணும். அண்ட் இந்த சின்ன அப்படி கட் பண்ணிட்டு இங்கே யூனிவர்சிட்டியில் பாமு மனாவு நம்ம டீம் மூணு பேரையும் காமிக்கிறோம், நம்மளோட பாமுன்னோட மனாவும் பேசிட்டு இருக்காங்க, பட் டீம் ரொம்ப டென்ஷனா வேற பக்கம் மூஞ்சி திருப்பி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். மனாலும் டீம் கிட்ட என்னடா ஆச்சு ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க, உன்னோட குவாலிஃபை ஆக வேண்டிய அந்த டெஸ்ட் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, பையன் நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு அப்படின்னு சொல்றான். மனாவன் கிட்ட சரி ஓகே எப்படியும் கிளாஸ் முடிஞ்சிடும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம் அவனை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க இவ்வளவு ஜாலியா பேசினாலும் டீமோட மூஞ்சி சரியே இல்லை, பையனோட மூஞ்சியை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலக்கமா இருக்கு ஏன் அப்படிங்கிறத தெரியல, ஒருவேளை அந்த டெஸ்ட் நினைச்சு பையன் பயந்து போயிருக்கானா என்ன அப்படிங்கிறத தெரிய மாட்டேங்குது. மனாவங்கிட்ட சரி ஓகே வாடா சாப்பிடவாது போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இவனும் எனக்கு லேசாக தலை வலிக்குது நீங்கள் போய் சாப்பிடுங்க நான் வரல அப்படின்னு சொல்லி இவன் ரூமுக்கு போகிறதா அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறான். மனாவுக்கும் பாமுக்கும் இவனோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே புரிய மாட்டேங்குது, பையன் ஒரு மாதிரி மிரட்சியிலே இருக்கான் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சீனை அப்படியே கட் பண்ணுவோம், அந்த காம்படிஷனுக்கான டைமும் வந்துருச்சு, நம்ம டீமும் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகி உட்காந்துட்டு இருக்கா, மற்ற ஃப்ரெண்ட்ஸும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க, பட் டீம் ரொம்ப நர்வஸாக இருக்கான். மற்ற பியும் சியும் கூப்பிட்டு என்னடா ஆச்சு இவனுக்கு பாருங்கடா அப்படின்னு சொல்ல, பையன் ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்கா, இந்த பசங்க நம்ம டீம் கிட்ட என்னடா ஆச்சு நீ ஏன்டா இவ்வளோ டென்ஷனாக நர்வஸாக இருக்கா அப்படின்னு சொல்ல, வழக்கம் போலதான் இந்த டெஸ்ட் நினச்சி கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவனோட நர்வஸ்னஸை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பசங்க நம்ம டீமு இவ்வளோ நர்வஸாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு, நீ ஏன் இவ்வளோ நர்வஸாக இருந்தா அப்போ நாங்கள்லாம் முதல்லே போய் விட்ரா பண்ணோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் பி சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, நம்ம டீம் பயங்கர நர்வஸ்டா, அவட கால் கையெல்லாம் கொஞ்சம் ஷேக்கிங்கான மூடில் உட்காந்துட்டு இருக்கான். உள்ள நம்ம டீனும் நம்மளோட வின்னும் வந்துட்டு இருக்காங்க, வின் முதல்ல எல்லாரும் போங்க காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்ல, எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க. நம்ம வின்னு டீமையே பார்த்துக்கிட்டு இருக்கான், ஏன்னா இவன் தான் அந்த ரூமை விட்டு லாஸ்ட்டாக லீவ் ஆவா. ஸோ இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூக்கை ஃபாலோ பண்ணி அந்த காம்படிஷன் ப்ரிப்பேர் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ப்ளூக்கை ஃபாலோ பண்ணி அங்கே மற்ற ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அதே காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு நம்ம மனாவும் பாமும் வராங்க. இவங்க ரெண்டு பேரும் நம்ம டீமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பையன் ப்ளூக்கு அங்கே இருந்து மனாவை பார்க்குறான், மனாவை பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். அவன் இந்த பையன் ப்ளூக்கு அங்கேருந்து மனாவை பார்த்துட்டு ஈன்னு பல்ல காட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறான், எனக்கு என்னவோ இந்த பையன் கண்ணாடி இல்லாமல் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தெரியுது, ரொம்ப ஹேண்ட்ஸமாக சிரிக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது, நீங்கள் இந்த பையனை நினச்சி என்ன கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் சொல்லிட்டு போ. எங்கள் மனாவும் நம்மளோட பாமோ நம்ம டீமை பார்த்துட்டு அவங்க சேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பையன் ப்ளூக்கு ரொம்ப நேரமாக இவன் மனாவே பார்த்து ஜொல்லு விட்டுக்கிட்டே இருக்கேன். அங்கே நம்ம டீனும் வின்னும் வந்துட்டு இருக்காங்க. நம்ம டீனும் வின்னும் அந்த இடத்துக்கு வர நம்ம மனாவு பக்கத்தில் இருக்க பாமை கூப்பிட்டு அங்கே பாரு டீன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி மனாவு டீனை பாமுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாள். பாம் நம்ம டீனை பார்த்தோன்னே அஃப்கோர்ஸ் என்னோட ஃபேஸே மாறுது, இது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி, ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நம்ம வின் நம்ம டீன் கிட்ட உண்மையாகவே இந்த வருஷம் ஃப்ரெஷர்ஸ் கேங் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட டீன் ப்ளூ கிட்ட சொல்லி காம்படிஷனை ஸ்டார்ட்டும் பண்ண சொல்கிறான். டீனோட ப்ளூக்கு யாரையும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு, நீ பார்த்ததெல்லாம் போதெல்லாம் காம்படிஷனை முதல்ல ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்ல, இவனு காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணுறான். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளோட டீம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான், இவன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸை வின்னும் பண்ணுறான். ஸோ எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி. நம்ம டீமோட நர்வஸ்னஸும் இப்போ தான் அவனுக்கு ரெடியூஸ் ஆகுது. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வரும், நம்ம டீமை யாரோ தண்ணிக்குள்ளே பிடிச்சி அமுக்கிற மாதிரியோ சம்திங் ஒரு விஷுவல் வரும், அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணி தான் பார்க்கணும். மேபி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம டீமு பாமு மனாவும் மூணு பேரையும் காமிக்கிறோம். மூணு பேரும் ஒன்றா ரோட் சைட் ஷாப்பில் உட்காந்து சாப்பிட்டு
பண்ணிட்டுருக்காங்க. நம்ம டீம் இப்போ தான் அந்த டெஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கான். ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக ரெண்டு நாளாக தூங்காமல் கூட இருந்த நம்ம டீமு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கான். நம்மளுடைய மனாவும் நம்மளோட பாமும், நீ ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுற, நீ ஏற்கனவே இதை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன் தானே, இந்த குவாலிஃபிகேஷன் ரவுண்டுக்கு நீ ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நம்ம பையனை பயங்கரமாக சேர் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் நீ கலந்துக்க போகிற எல்லா காம்படிஷன்ஸில் நாங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக உன்னை பயங்கரமாக ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, இவன் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் எஸ் மாம் எஸ் டேட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக கலாச்சிட்ருக்கான். நம்மளோட டீம், ஆமாம் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், எங்களோட ஸ்விம்மிங் கிளப்பில் நாங்கள் எல்லாம் ஒரு ட்ரிப் போக போகிறோம் அப்படின்னு சொல்ல, பாம் ஆஃப்கோர்ஸ் எனக்கும் இதை பற்றி தெரியுமே அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, நம்மளோட மனாவை பாம் கிட்ட உண்மையை சொல்ல, அப்போ எங்கள் ரெண்டு பேரையும் ஏமாற்றிட்டு எங்களுக்கு தெரியாமல் ஸ்விம்மிங் கிளப்பில் உனக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அப்போ நீ எங்களை ஏமாத்திரியா, உனக்கு யார் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நம்ம பாம்பை கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாம்பளோட மனா கிட்ட டீம் கிட்ட எனக்கு யார் சொல்ல போகிறாங்க, உங்களுக்கு தெரியாமல் நான் போய் யார்கிட்ட பேச போகிறேன், எங்களோட குக்கிங் கிளப்பில் உங்களோட ஸ்விம்மிங் கிளப்பில் இருந்து ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, நாளைக்கு இதுக்காக ப்ரொவிஷன் வாங்க போகிறேன், அவங்க தான் இந்த ட்ரிப்பை பற்றி எனக்கே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஈவன் டீம் கிட்டேயும் பாம் கிட்டேயும் சொல்லிட்டுருக்கான். ஈவன் டீம் கிட்டேயும் மனாக்கிட்டேயும் சொல்ல, நம்மளுடைய மனா ஸ்டில் இருந்தாலும் நான் கண்டிப்பாக உன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவன் பாம்பை செமையாக டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் இந்த சேனல் கட் பண்ணிட்டு இங்கே ஸ்விம்மிங் கிளப்பில் எல்லாருமே நம்ம டீம் சொன்ன மாதிரி அந்த ட்ரிப்புக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. டீனு நம்ம டீமு வின்னு இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க ட்ரிப் போகிறதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம டீன் மட்டும் ஆஃப்ட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கான். வின் டீன் கிட்ட என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் ரியாலிட்டிக்கே வரான். சடனாக பார்த்தா பாம்பு நம்ம டீமுக்கு கால் பண்ணுறான். அவனோட வாய்ஸே கொஞ்சம் கூட சரியில்லை, பையன் கொஞ்சம் அழற மாதிரி பேசுகிறான். டீம் அதை கேட்டுட்டு, நீ முதல்ல அங்கேயே இரு, நான் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் காலை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. இவன் அப்படி போகிறதையும் இவன் பேசினதையும் நான் டீனும் வின்னும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அண்ட் இந்த சீன் அப்படி கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம பாம்பு பார்ப்போம். பாம்பு ரொம்ப டிப்ரெஸ்டாகவும் ரொம்பவே டிஸ்டர்ப்டாகவும் இருக்க மாதிரி தெரியுது. ஆல்மோஸ்ட் இவன் அழகிற ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருக்கான். இவனோட மைண்ட் செட்டில் இவனை பயமுறுத்துகிற மாதிரி, இவனை கொஞ்சம் ஷாக் ஆக்கிற மாதிரி நிறைய விஷுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கா. நம்மளுடைய டீம் அவன்கிட்ட, என்னாச்சு உனக்கு, எதுக்காக அழற, உன்னை யாராவது எதாவது பண்ணிட்டாங்கன்னா சொல்லு அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். இவன் கிட்ட அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு என்ன ஆச்சுனே தெரியல, நான் ஏன் அழறேன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது, நான் டீனை மீட் பண்ண அவனை மீட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே நான் சடனாக அழ ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாம்பு டீம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளோட டீமும் பாம் கிட்ட, இங்கே பாரு பாம், உனக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் ஸ்டில் இதை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், இப்போதைக்கு அதை நினச்சி நீ கவலைப்படாத அழுவாத அப்படின்னு சொல்லி இவன் அவனை கம்ஃபர்ட் பண்ணி, இன்னைக்கு நீ சாப்பிட்ற லஞ்சு என்னுடைய, நான் உன்னை லஞ்சுக்கு ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டீமு பாமை ரொம்பவே சேர பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே என்னோட வின் பின்னாடி இருந்து பார்த்துருப்பான், ஏன்னா நம்ம டீம் பேசிட்டு போனதை நம்ம வின்னும் டீனும் பார்த்துருப்பாங்க. ஸோ பையன் அதை பார்த்து தான் ரொம்ப டென்ஷன் ஆகி இவன் டீமை ஃபாலோ பண்ணி வந்திருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சீன் அப்படி கட் பண்ணிட்டு இங்கே என் தலைவன் தூள பீச்சில் காமிக்கிறோம். என் தலைவன் ஜூனியர் பசங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ட்ரிப்புக்கு வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்விம்மிங் கிளப்லாம் ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி எல்லாரும் ட்ரிப்புக்கு வந்திருக்க, பசங்க எல்லாரும் பீச்சை பார்த்துட்டு கொய்யோ முயோன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. என் தலைவனுக்கு டென்ஷன் ஆகுது, ஏன்னா என் தலைவனுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் நேர்மை எருமை கருமை அப்படின்னும் போது என் தலைவன் அதெல்லாம் ரொம்ப சரியாக மேய்ச்சிருவான். பட் இருந்தாலும் இந்த குட்டி பசங்க அடங்காமல் கத்துறதுனால என் தலைவன் கடுப்பாயிட்டு, நான் உங்களை யாரையும் இங்கே ஃபன் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வரல, எல்லாருக்கும் டிசிப்ளின்லாம் என்னன்னு சொல்லி கொடுக்க தான் கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் இருந்த ப்ளூக்கு ஒரே வைத்தறிச்சல், இவன் என் தலைவன் தலையிலேயே தட்டி உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம், டிசிப்ளினை பற்றி பேசுவேன், நீயே லேட்டாக எழுந்திரிச்சு சோம்பேறி தனியாக டிரைவ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்க, நீ எல்லாம் டிசிப்ளினை பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் இவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. நம்ம டீன் ஆல்ரெடி நம்ம தலைவன் தூள்கிட்ட சொல்லி சில விஷயங்களை இந்த ட்ரிப்புக்காக பிளான் பண்ண சொல்லியிருக்கா. பட் நம்ம தலைவன் என்னைக்கு அதெல்லாம் பண்ணியிருக்கான், லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி என் தலைவன் எதையுமே பண்ணலை. ஸோ வழக்கம் போல் இவங்க நடுவில் காம்படிஷன் போய்கிட்டு இருக்கு. டேய் ஜூனியர் பசங்க முன்னாடி இன்சல்ட் பண்ணாதீங்கடா, செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்வோம், போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி என் தலைவன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ பசங்களும் பீச்சு கூட்டு வந்து கொஞ்சம் ட்ரிப்பில் ஃபன் பண்ண விடுவானுங்க அப்படின்னு பார்த்தா ட்ரைனிங் கொடுக்குறான் அப்படிங்கிற பேரில் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இப்படியே பண்ணானுங்கன்னா இங்கே இருக்கிறவனுங்கெல்லாம் விட்ரா பண்ணிட்டு கிளம்பிடுவானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ஜாலியாக கொஞ்ச நேரம் ட்ரைனிங் பண்ணி முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஜாலியாக பீச்சில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படியே ட்ரைனிங் முடிச்சுட்டு பசங்க எல்லோரும் கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருக்கேன். நம்மளோட வின்னு பசங்க எல்லோரையும் கூப்பிட்டு இன்னொரு ட்ரைனிங் முடியுது, எல்லோரும் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, அண்ட் 6 மணிக்கு எல்லாம் டின்னர் சாப்பிட
வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரைனிங் முடிஞ்சது அப்படின்னு சொன்ன உடனே பாதி பசங்க அங்கேருந்து போயிடுறாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் பீச்சில் கண்டினியூ பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டீமோட கேங்கோ அங்கே தான் விளையாடிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க விளையாடிக்கிட்டே இருக்கும்போது ஏவ தூக்கி தண்ணிக்குள்ளே போட இவங்க லைட்டாக கால் அடிபட்ட மாதிரி இவன் ஃபேக்காக ஆக்ட் பண்ணுறான். அதே மாதிரி டீமையும் தூக்கி உள்ளே போடுறானுங்க. நம்மளோட டீமும் கால் நடக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நடிக்க என்னடா ஏன்ட்ரிக்கே யூஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறானுங்க. பார்த்தா அவன் ஃபேக்காக ஆக்ட் பண்ணியிருப்பான், பட் இவனுக்கு ரியலாகவே காலில் அடிபட்டு ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். இதை பார்த்தோன்னே வின்னு செம்மையாக டென்ஷன் ஆகிடுவான். டீமுக்கு சடனாக காலில் அடிபட்டு ப்ளீடிங் ஆகிறத பார்த்தோன்னே வின்னுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முதல்ல போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக பேச பசங்க எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. வின்னு டீமை கூட்டிகிட்டு வந்து அவனோட காலை பிடிச்சி அவனோட காலில் இருக்க காயத்தை க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி இவன் அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுறான். டீம் நம்ம வின் கிட்டே பரவாயில்ல வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் என் கால் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச, இது சின்ன காயம் தான் முதல்ல நீ வாயை முடிக்கிட்டு சும்மா ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவனே தண்ணி ஊற்றி அந்த காயத்தை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் தண்ணி ஊற்றும் போது ஆஸ் யூஷுவல் அந்த இடத்துல எரியும்ல. ஸோ பையன் கத்த, இது ஒரு சின்ன காயம் தான் இதை கூட அவனால் தாங்க முடியாது இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த காயத்தை வச்சுக்கிட்டு என்னால் 10 ரவுண்ட் கூட இந்த ரெசார்ட்டை சுற்றி ஓட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம டீமும் ஓவராக பேசிடுறான். வின்னுக்கோ பயங்கரமாக கோவம் வருது. இது சின்ன காயம் தானே நீயாவே உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போக மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டோட அங்கே வராங்க. அண்ட் இந்த சீன் அப்படி கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம டீனையும் நம்மளுடைய வின்னையும் காமிக்கிறோம். அண்ட் இந்த சீன் அப்படி கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம டீனையும் வின்னையும் காமிக்கிறோம். டீனு பீச்சில் தனியாக நின்றுட்டு இருக்கா நைட் டைமில், அந்த இடத்துக்கு வின் வரான். வின் நம்ம டீன் கிட்டே இது வரைக்கும் நீ எதையாவது தொலைச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்கலாம் நான் வந்தேன் நீ என்ன எங்கிட்ட இப்படி கேட்குற அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப ஷாக்காக மூஞ்ச பார்த்துட்ருக்கா. இது வரைக்கும் நீ எதையாவது தொலைச்சி சடனாக அந்த பொருளை நீ கண்டுபிடிச்சிருக்கியா இல்லை அது உனக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி டீனு நம்ம வின் கிட்டே கேட்டுட்ருக்கா. வின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது சொல்லுவான் அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் நான் அப்படி எதையுமே தொலைக்கலை, அப்படியே தொலைச்சிருந்தாலும் எனக்கு அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதுக்கு நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப லெத்தாஜிக்கான ஒரு ஆன்சரை கொடுத்துட்ருக்கா. இவன் என்னதான் லெத்தாஜிக்காக ஆன்சர் பண்ணாலும் டீன் நம்ம வின்கிட்ட இப்போ எனக்கு எப்படி தெரியுமா தோணுது, ரொம்ப நாளாக நான் தொலைச்ச எதையோ நான் இப்போ கண்டுபிடிச்சிட்ட மாதிரியும் அது எனக்கு கிடச்சிட்ட மாதிரியும் தோணுது அப்படின்னு சொல்ல, நம்ம வின் டீன் கிட்ட ரொம்ப நாளாக ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருந்தியே அதையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை ரொம்ப வருஷமாக எனக்கு நல்லாவே தெரியும், ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்கும், நீ ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும், பட் உனக்கு என்ன வேணும் நீ எதை தேடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது, பட் ஸ்டில் ஆஸ் அ ஃப்ரெண்டாக உனக்கு அது கிடச்சிருக்கு நீ அதில் சந்தோஷமாக இருக்க அப்படின்னா உண்மையாகவே அதில் எனக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி என்னோட வின்னு டீன் கிட்டே சொல்லிட்டுருக்கா. டீன் அதே கேள்வியை வின் கிட்டே கேட்குறான், உனக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி விஷயங்களை நான் பெருசாக மைண்ட் பண்ணுறதும் இல்லை அப்படின்னு சொல்ல, டீன் நம்ம வின் கிட்டே உன்னோட லைஃப் லாங் நீ அப்படியே இருக்க முடியாது, உனக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக இருக்கணும், அதுக்காக உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை நீ கண்டிப்பாக காட்டுற மாதிரி இருக்கும், அதை நீ தக்க வச்சுக்கிறதுக்கு உன்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே நீ பண்ணணும் டீன் அப்படின்னு சொல்லும்போது, வின் நம்ம டீன் கிட்டே இங்கே பாரு ஏற்கனவே நிறைய விஷயங்களை லாஸ் பண்ணியிருக்கேன், லாஸ் பண்ண விஷயங்களை நிறைய ஹெரிட்டேட் ஆகியிருக்கேன், இதை விட இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்களை திரும்ப திரும்ப தேடி போகிறதுல எனக்கு பெருசாக விருப்பம் கிடையாது, உண்மையாகவே இங்கே இருக்க எல்லா விஷயத்துலையும் எதுவுமே எந்து கிடையாது, உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது எதுவுமே எனக்கானதும் கிடையாது அப்படின்னு சொல்லி வின்னு நம்ம டீன் கிட்டே எதையோ தொலைச்ச மாதிரி இவன் ஓவர் விரக்தியாக பேசுகிற போல எனக்கு தெரியுது, எவ்வளோ நாள் என் கூட எது இருந்தாலும் அது உண்மையாக என்னோடது கிடையாது, கண்டிப்பாக என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அது என்கிட்ட இருந்து போயிடும் அப்படின்னு சொல்ல, டீன் நம்ம வின் கிட்டே இங்கே பாரு கண்டிப்பாக உன் லைஃப்பில் இதே மாதிரி நீ வாழ முடியாது, உனக்கு வேணும் அப்படிங்கிறத நீ கண்டிப்பாக தேடி ஒரு நாள் கண்டுபிடிச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, வின்னோ டீன் கிட்டே சப்போஸ் உண்மையாகவே அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்து அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா லைஃப் லாங் அதை என்கிட்டேருந்து நான் போக விட மாட்டேன், அதுக்காக என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவன் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, நீ போ எனக்கு ப்ரொஃபஸர் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் முதல்ல ஒர்க் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்ல, வின் நம்ம டீன் கிட்டே சரி ஓகே நீ முதல்ல ஒரு ரூமுக்கு போ நானும் ப்ளூக்கோ இங்கே இருக்க மற்ற விஷயங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் சத்தம் போடாதீங்க அப்புறம் தேவையில்லாமல் அவனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லி இவன் வின் கிட்டே சொல்ல, வின்னும் சரி ஓகே என்னவோ
பண்ண முதல்ல நீ ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அண்ட் இந்த சீன் அப்படி கட் பண்ணிட்டு இங்கே நம்ம தொல்லை காமிக்கிறோம். தொல்லு ப்ளூ கூட சேர்ந்து ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வின் வரான். தொல்லோட வின் கிட்ட எங்கடா போனோம் அப்படின்னு சொல்ல, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல நம்மளோட டீமும் அவரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அங்கே கிரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீட் எல்லாத்தையுமே. சடனாக அந்த பையன் சி சும்மா இல்லாமல் இவன் வேக வேகமாக எழுந்திரிச்சு வந்து ஒரு சூப்பரான விஷயம் காமிக்கிறான் அப்படின்னு சொல்லி இவன் அங்கே இருந்த டீம் ஏபிசி எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டே இவன் அங்கேருந்து போகிறான். இது எல்லாத்தையுமே என்னோட வின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அண்ட் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த ரூம்குள்ளே காமிக்கிறோம். இந்த பையன் அப்படி என்னதான காமிக்க போகிறான் அப்படின்னு பார்த்தா இவனோட மொபைல் ஃபோனை எடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக லீக் ஆகிருக்க சீன்ஸ் எல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இவங்களையும் கூப்பிடுறான். அவனுங்க ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிருச்சு, பட் நம்ம டீமுக்கு பெருசாக புரிஞ்ச மாதிரி இல்லை. இவனு கிட்ட போய் அவன் அப்படி என்ன காமிக்கிறான் அப்படிங்கிறத மொபைல் ஃபோனை எட்டி பார்க்குறான். மொத்தமும் பான் கிளிப்பிங்ஸு. பையனுக்கு அதுக்கு மேலே தாங்கவே முடியல, ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறான். பாடி ஹீட் ஆகுது. இவனுங்க மூணு பேரும் சேர்ந்து பையனை கலாய்க்க ஆரம்பிக்கிறானுங்க. டே என்னடா இப்போ தான் இதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறியா அப்படின்னு சொல்லி இவனுங்க ஓட்டின ஓட்டெல்லாம் பையனுக்கு இங்கேயே ஏதாவது ஆகிடும் போல இருக்கு. இவன் அவனோட ரூம் கீயை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறான். பட் இவனுங்களும் சும்மா இருக்க மாட்றானுங்க. டேய் போனோடனே கதவை இதவை சாத்திராதரா, திறந்து வை, நானும் அந்த ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பண்ண வேலையில நம்ம டீம் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி பையன் சாவியை வாங்கிக்கிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இவனுங்களும் போனவனை பற்றி கொஞ்சம் கூட கவலையப்படாமல் வீடியோ எங்கே மிஸ் ஆகிட போதோ அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணி பார்த்துட்டு இருக்கானுங்க. பிஞ்சிலே பழுத்தவனுங்க. இவனுங்களாம் வச்சுட்டு இருக்கிறது ஹைலி டேஞ்சரஸ். அண்ட் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம டீமை காமிக்கிறோம். டீமு அவனோட ரூமுக்கு போகிறதுக்காக போய்கிட்டு இருக்கான். என்ன இந்த ரூம் இவ்வளோ தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பையன் புலம்பிக்கிட்டே வரும். ஆப்போசிட்டில் ஒரு கார்டன் இருக்குது. அந்த கார்டனில் ஹோல்ஸ் பேப்பில் தண்ணி போய்கிட்டு இருக்கு. அதை இடத்தையும் வந்து தலையை நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வின் வரான். வின் அவன் டீம் கிட்டக்க பைப்பு பிடுங்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கர கோபமாக கத்திட்டு இவன்கிட்ட இருக்க ஹோல்ஸ் பேப்பை பிடுங்கிக்கிறான். வின் நம்ம டீம் கிட்ட இப்போ எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி இவன் டாப்லேருந்து டோ வரைக்கும் டீம் ஸ்கேன் பண்ணி பார்க்க இவனுக்கு விஷயம் புரியுது. இவன் கிட்ட வந்து அவனோட பாடியை டச் பண்ணி பார்க்குறான். ரொம்ப வார்மாக இருக்குது. அவன் ஃபேஸ் ஃபுல்லாக ப்ளஷ் பண்ணுது. இதை அவங்க கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணியும் காமிக்கிறான். நம்மளுடைய வின் நம்ம டீம் கிட்ட இங்கே பாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், இதை அப்பப்போ எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வின் நம்ம டீமை அவனோட சைடில் புஷ் பண்ணி இவன் உன்னோட ப்ரீத்தும் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் அவனை டச் பண்ணும்போது டீம் என்னை டச் பண்ணாதா அப்படின்னு சொல்லி இவனோட கையை எடுத்து விடுறான். நம்ம வின் அவனோட லிப்ஸில் சடனாக இவன் கிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது டீமுக்கு பிடிச்சிருந்தாலும் அவன் ரெஃப்யூஸ் பண்ணுறான். நம்ம வின்னும் அவன்கிட்ட சரிப்போ போய் நீயாவே உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கோ, அப்படி உன்னால் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்க முடியல அப்படின்னா நான் வேணுனுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன், உன்னால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீ தாராளமாக எறும்க்கு என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் வின் முன்னாடி போக. இப்போதைக்கு நம்ம டீமுக்கும் இதை விட பெட்டரான ஆப்ஷன் வேறு எங்கேயும் கிடைக்காது அப்படிங்கிறதுனால இவனும் வின்னோட ரூமுக்கு போய்கிட்டு இருக்கான். நம்ம டீம் வின்னோட ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறமா வின் நம்ம டீம் கிட்டே சில க்வெஸ்சன் கேட்குறான். நீ எத்தனை கிளாஸ் ஆல்கஹால் குடித்தா அப்படின்னு சொல்ல, நான் மூணு கிளாஸ் குடித்தா அப்படின்னு சொல்லி டீம் ரிப்ளை பண்ணுறான். இவனோட காது கிட்ட ரொம்ப க்ளோஸராக வந்து இப்போ உனக்கு குடித்த மாதிரி இருக்கா, நீ இப்போ கொஞ்சம் போதையாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க இவன்கிட்ட அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இவன்கிட்ட இப்போ எதுக்காக தேவையில்லாமல் இந்த க்வெஸ்சன் எல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, எனக்கு சில க்வெஸ்சனுக்கு நீ ஆன்சர் சொல்லு, அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ யாரையாவது கரண்டாக டேட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படியே நான் யாரை டேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இவன் எல்லாத்துக்குமே இல்லை இல்லை அப்படின்னு தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. இவன் அவன்கிட்ட சரி இப்போ நீ எந்த இடத்துல இருக்க, யார் கூட இருக்க அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் வின்னோட ரூமில் தான் இருக்க, என் முன்னாடி நிற்கிறது வின் தான் அப்படின்னு சொல்கிறான். பட் இருந்தாலும் பையனுக்கு இரிட்டேட் ஆகுது. போதும் உன் க்வெஸ்சனை நீ ஸ்டாப் பண்ணி எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் சும்மா ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஸ்டார்ட் பண்ண விரும்பலை, எனக்கு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும், என்னோடய க்வெஷ்சனுக்கு ஆன்சர் சொல்லு, அதுக்கப்புறம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் அகைன் அகைன் அதே க்வெஷ்சன்ஸை ரிப்பீட் பண்ணுறான். இப்போதைக்கு அவன் ட்ரங்க் தான் இல்லை, அவன் என்ன பண்ணிட்டுருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே புரியணும் அப்படிங்கிறதுனால தான் வின் இந்த க்வெஷ்சனை அகைன் அகைன் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். வின் நம்ம டீம் கிட்டே இதுதான் என்னோடய லாஸ்ட் க்வெஸ்சன், உன் முன்னாடி நிற்கிறேன் நான் யார் அப்படின்னு சொல்ல, என் முன்னாடி நிற்கிறது வின் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தெளிவாக தான் இருக்கேன், நான் குடிக்கலை, நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி இவன் ஸ்ட்ராங்காக இவன் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான்
நம்ம வின் அவனை கிஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தனாக ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆகுது. எபிசோட் 1 ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு நல்ல லவ் மேக்கிங் சீனோட முடிச்சிருக்காங்க. நல்ல கண்டென்ட் இருக்குது. ப்ரீவியஸ் வெர்ஷனாக அங்கங்கே ரிமைண்டும் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு கண்டினியூஸ் வெர்ஷன் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வெர்ஷனை நிறைய இடத்துல ரிமைண்ட் பண்ணணும். அது கூட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, பட் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த சீரீஸ் இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஸ் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ்விங் ஆல் சியர்ஸ், பாய் அண்ட் டேக் கேர். உங்களுக்கு எதாவது பேசணும் கேட்கணும்னு நினச்சோம் சேனல் இன்ஸ்டாகிராம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் சேனல் குட்டீஸ்.